வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மாவட்ட காது கேளாதோர் சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட காது கேளாதோர் சங்கத்தின் சார்பில் சங்கத் தலைவர் ரவிசங்கர் தலைமையில் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. இவர்களின் ஆரம்ப கோரிக்கைகளான அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு, 1% வேலை வழங்கிடவும், வறுமை கோட்டின் கீழ் உள்ள இவர்களுக்கு தொகுப்பு வீடு வழங்கிடவும், ஆவின் பாலகம் போன்ற இதர வருமானம் தரும் நிலையங்களை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும், மாதாந்திர உதவித்தொகையை 1000-3000 உயர்த்தி வழங்கிடவும், அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் சைகை மொழியை அமுல்படுத்தி அரசாணை வெளியிடவும், அனைத்து கல்வி நிறுவனங்களில் அனுபவமிக்க செயல்மொழி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்திடவும், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகங்களில் அனுபவம் வாய்ந்த சைகை மொழி பெயர்ப்பாளர்களை நியமனம் செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகளை பதாதைகள் மூலமாகவும் விசில் அடித்தும் கைகளை உயர்த்தியும் கோஷத்திற்காக சைகை செய்தனர். வணக்கம்.